கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே ஏ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு சிறந்த செய்தியை நான் சொல்ல நேயர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். மிகச்சிறந்த செய்தி, செய்தின்னு தான் அதை சொல்லணும். அது என்ன? பெரியவர் அவர்கள் ஒரு சன்னியாசியாக எல்லோருக்கும் பொதுவானவர் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். மதம் கடந்து மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கூட மிக விரும்பக்கூடிய அளவிலே அவர் தன்னை வைத்து கொண்டிருந்தவர். அதுக்கு சாட்சியாக ஒரு சம்பவம், இன்றைக்கு நீதித்துறையை எடுத்துக்கொண்டு நீதிபதிகளை பற்றி சிந்திக்கும் பொழுது நமக்கு வந்து புகழ்பெற்ற பல நீதிபதிகளுடைய பெயர் ஞாபகத்திற்கு வரும். அதில் ஒரு அழிக்க முடியாத பெயரை கொண்டவர் நீதிபதி மூமு இஸ்மாயில். நீதிபதி மூமு இஸ்மாயில் அவர்கள் நாகப்பட்டினத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய நாகூரை பிறப்பிடமாக கொண்டவர். இஸ்லாமிய வழியை பின்பற்றி ஒரு நல்ல இஸ்லாமியராக இஸ்லாமிய கொள்கைகளை பின்பற்றி இறுதி வரை வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவர் பெரியவருடைய அன்புக்கும் பெரியவருடைய பெரியவர் பால் ஒரு மிகப்பெரிய பாசத்துக்கும் எப்படி ஆட்பட்டார் அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவரே சொல்லியிருக்கார், அவர் தன் வாயாலேயே சொன்னதைத்தான் நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன். நான் நாகூரில் இருந்து கல்லூரி படிப்புக்காக சென்னைக்கு வந்தது 1938 அப்படின்னு அவர் தொடங்குறார். அதுவரையில் நான் தீவிரமாக காங்கிரஸ் இயக்கத்திலும் ஓரளவு இஸ்லாமிய கொள்கைகளை கொண்ட மீலாது விழாக்கள் கொண்டாடும் நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்கின்றவனாக இருந்தேன். எனக்கு நபிகள் பெருமானுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டு அவற்றை பற்றி சிந்தித்து பேசுவது என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். தமிழ் பாடல்களிலும் நான் வந்து ரொம்ப அக்கறையும் ஈடுபாடும் கொண்டிருந்தேன். அதனால் எனக்கு தமிழை எழுதுவது பேசுவது அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஒரு இயற்கையாகவே பிறப்பிலிருந்தே ஒரு நாட்டம் இருந்தது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சுவாமி விவேகானந்தருடைய தொண்டு அவருடைய கருத்துக்களும் என்னை கவர்ந்தது. நான் இந்த நிலையில் 1938 சென்னைக்கு வந்த பிறகு அரசியல் தொடர்பை நான் விட்டுவிட்டேன். எனக்கு அரசியல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆன்மீகம் இலக்கியம் இவைகளின் பேரில் தான் எனக்கு ரொம்ப பெரிய பற்று ஏற்பட்டது. நான் வந்து அவைகளில் என்னை நான் தொடர்பு படுத்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிற திரு இஸ்மாயில் அவர்கள், அந்த பற்று இருக்கிறதே அது வந்து என்னை எப்படி வழி நடத்தியது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவர் எடுத்து சொல்கிறார். அப்போதான் அவர் வந்து சொல்கிறார், நான் வந்து சென்னைக்கு வந்து விட்ட சந்தர்ப்பத்தில் விவேகானந்தா கல்லூரிக்கு எதிரில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் அங்கே நான் குடிவந்தேன். நான் என் மனைவி மக்களோடு அங்கே குடியிருந்த நிலையில் பக்கத்தில் தான் இருக்குது சமஸ்கிருத கல்லூரி. அப்பொழுது மகா பெரியவர் அவர்கள் அங்கே வந்து அங்கே தங்கியிருந்தார்கள். ஊர் முழுக்க அவரை பற்றிய பேச்சாகவே இருந்தது. ஒரு ஆச்சரியம் போல தினந்தோறும் காலை வேளையில் அவருக்கான பல்லக்கை சுமந்து கொண்டு சிலர் முன் வருவார்கள். ஆனால் பல்லக்கில் அவர் ஏறமாட்டார்.
பல்லக்கை ஒட்டி பின்னாலே அவர் நடந்து வருவார். சாலையிலே ரெண்டு பக்கமும் எல்லோரும் சூழ்ந்திருந்து அவரை பார்ப்பார்கள். எல்லோருக்கும் ஆட்சி கூறிக்கொண்டே போவார். அந்த பகுதியிலே நான் குடியிருந்த காரணத்தினாலே இந்த காட்சியை நானும் ஒரு நாள் பார்க்க நேரிட்டது. எனக்கு என்னமோ தெரியல, அவரை பார்த்த மாத்திரத்தில் அந்த முகம், அவருடைய கண்கள், அதில் வெளிப்பட்ட ஒளி, கனிந்த தோற்றம், அவருடைய எளிமையான தோற்றம், பல்லக்கு இருந்தும் அதை புறக்கணித்து விட்டு அவர் வெறும் சாலையில் நடந்து சென்ற அந்த விதம், எனக்கு என்னமோ எனக்கு வார்த்தைகளில் சொல்ல தெரியல. ஒரு நான் வந்து ஒரு அற்புதமான ஒரு மனிதரை நான் பார்க்கிறேன் என்று தான் எனக்கு அப்பொழுது தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவரை மயிலாப்பூரில் அவர் முதன் முதலாக பார்த்த சம்பவத்தை அவர் விவரிக்கிறார். அதற்கு பிறகு என்னென்னா, பெரியவருடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கும் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அதனால் சமஸ்கிருத கல்லூரியில் அவர் உரை நிகழ்த்தும் பொழுது நான் போய் அங்கே கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு சற்று நிரடலாக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், என்னை அங்கே பார்க்கின்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? முதல்ல அங்கே இருக்கிறவர்கள் ரொம்ப ஆச்சாரமானவர்கள். என்ன, என்னை அந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும் நான் ஒரு இஸ்லாமியன்னு சொல்லிட்டு. அதனால் என்னால் அவர்களுடைய ஆச்சாரத்திற்கு ஏதாவது பங்கம் வந்து விடுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு. அதே சமயம் என்னுடைய சமயத்தை சார்ந்தவர்கள், இவன் என்ன அங்கெல்லாம் போகிறான் என்று என்னை தவறாக கருதி விடுவார்களோ என்றும் எனக்கு ஒரு நெருடல் இருந்தது. அதனால் ஆசைப்பட்டேனே தவிர நான் வந்து போகலை. இப்படியே இதுதான் பெரியவரை பற்றி தொடக்கத்தில் எனக்கு தெரிய வந்த அவரை பற்றின விஷயங்கள். அதற்கு பிறகு நான் குடியிருந்த வீடு, அந்த வீட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவரை தரிசனம் செய்ய போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சு நான் வந்து ஒரு துணிந்து அவரோடு என்னையும் நீங்கள் என்னை அழைத்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவர் யாருன்னு சொன்னால், அவர் பேர் வேங்கடராமையர், அவர் வந்து ஒரு வழக்கறிஞர். நான் அவர்கிட்ட போய் சொன்னோன்னே அவரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஒரு இஸ்லாமியராக நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன பெரியவரை பார்க்கணும்னு அப்படி ஒரு ஆசை என்று கேட்டபொழுது, என்னவோ தெரியல, அவர் இங்கே தங்கியிருந்தபோது அவர் வாழ்ந்த விதம் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ரெண்டாவது, அவரை நீங்கள்லாம் மதிக்கிற அந்த விதத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் வந்து மதம் கடந்த ஒரு சன்னியாசியாக மட்டுமே அவரை பார்க்குறேன். ஒரு நல்ல சன்னியாசியாக அவர் எனக்கு படுகிறார். பற்றுக்களை விட்ட ஒரு மனிதராக அவர் எனக்கு படுகிறார். அதனால் பற்றுக்களை விட்ட ஒரு மனிதனை நான் சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு. இந்த இடத்துல நான் மத சம்பந்தத்துக்கே போகலை. என் மதம், இந்து மதம் இதையுமே நான் நினைக்கல. அவர் முற்றும் துறந்த முனி, அவ்வளோதான். அதில் அப்போ முற்றும் துறந்தவர்கிட்ட எல்லாத்தையும், அவர் மதமும் துறந்தவர் தானே, அப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்ல. ஏன்னா என் வாழ்க்கையில் என் கண்ணதுக்காக அப்படி ஒருத்தர் இருக்கும்போது அவரோடு பேசி அவரோடு பழகி அவர் ஏற்படுத்துகிற தாக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தேவைப்பட்டது. இப்படி சொல்லி அவரோடு சேர்ந்து போனேன். ஒரு சனிக்கிழமை பிற்பகல் 3 அல்லது 4 மணி மடத்துக்கு போயிட்டோம். போனால் அவர் அங்கே இல்லை, தேனம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தங்கியிருந்தார். உடனே வெங்கட்ராமையருடன் நானும் அங்கே போனேன். போன இடத்துல வெங்கட்ராமையர் என்னை சற்று காத்திருக்க சொல்லிவிட்டு, நீங்கள் வந்திருக்கிற விஷயத்தை சொல்லி பெரியவரிடம் அனுமதி பெற்று பிறகு உங்களை அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு திரும்பி வந்தார். பெரியவர் உங்களை கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போனார். நான் என் மனசுக்குள்ளே அந்த மடத்தில் ஒரு பெரிய சிம்மாசனம் போன்ற ஒரு ஆசனத்தில் பெரியவர் அமர்ந்து கொண்டிருப்பார். சுற்றி தொண்டர்கள் புடைசூழ நின்று கொண்டிருப்பார்கள். அவருக்கு மலர் தூவி ஒரு பெரிய கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கும். நாம் வந்து அவர் அப்படியெல்லாம் அந்த கோலத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்லாம் மனசுக்குள்ளே எண்ணம். ஆனால் ஒரு கிணற்றடியில் கையில் அந்த தண்டக்கோளுடன், உடம்பில் துவராடையுடன் அவர் அமர்ந்திருந்த அந்த கோலமே என்னை ரொம்ப அப்படியே ஆச்சரியப்படுத்தி விட்டது. உடனே பக்கத்தில் இருந்த தொண்டர்களிடம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? போய் ஏதோ சொன்னார். உடனே அவர்கள் ஒரு நாற்காலியை வாங்கி வந்து போட்டார்கள். என்னை அந்த நாற்காலியில் அமர சொன்னார். பல பெரியவர்கள் சுற்றி அவர் எதிரிகளை அமர்வதற்கு தயங்கியபடி நின்று கொண்டிருக்க என்னை அவரை உட்கார சொல்லவும் எனக்கும் தயக்கமாக இருந்தது. நான் சொன்னேன், இல்லை இல்லை நான் பரவாயில்ல நான் நிற்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை இல்லை நீங்கள் உட்காருங்கோ என்று அவர் 1 முறைக்கு 3 முறை சொன்னார். ஒருபுறம் எல்லோரும் பல பெரியவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது நாம் மட்டும் உட்கார்றது வந்து அகங்காரமாகாதா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு புறம் 1 முறைக்கு 3 முறை சொல்லி கேட்காமல் போகும்பொழுது குரு சொல்லை தட்டுகிறோமே
அல்லது அவர் வந்து முதல் முதலாக ஆசையாக சொன்னது நிறைவேற்றாமல் போகிறோமே அப்படின்னு அந்த அவப்பெயர் வந்துருமோன்னு ரெண்டு பக்கத்துலேயுமே எனக்கு தயக்கம். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த நாற்காலியில் லேசாக உட்காருவது போல் நுனியில், அதாவது உங்கள் கருத்தையும் நான் உங்கள் ஆசையையும் நிறைவேற்றிட்டேன், அதே சமயம் என் விருப்பப்படி நான் நிற்கிறேன் என்று சொல்லி சற்று அமர்ந்து விட்டு எழுந்து நிற்கவும் பெரியவர் சிரித்து கொண்டே புரிந்து கொண்டார். என்னுடைய மன தடங்கல்களை, எனக்குள்ளே ஏற்பட்ட சிடுக்குகளை எல்லாம் அவர் புரிந்து கொண்டார். அதே சமயம் நான் ஒன்றை புரிந்து கொண்டேன், அவர் என்னை மதம் சார்ந்த, அதாவது நான் ஒரு மாற்று மதத்தவனாக இருந்தாலும் அவர் வந்து தன்னோட ஆச்சாரம் தன்னோடது அப்படின்லாம் பார்க்காமல் எனக்கு ஒரு ஆசனம் கொடுத்து என்னை மரியாதையாக அவர் நடத்தின அந்த விதம் எனக்கு வந்து இத்தனைக்கும் அவர் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் எதுவுமே தெரியாது. ஆனால் அவருக்கு அதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடையது ஆத்மார்த்தமான ஒரு விருப்பம், அந்த விருப்பம் அங்கே வேலை செய்தது. இதுதான் பெரியவருக்கும் எனக்கும் நேரிட்ட முதல் சந்திப்பு அப்படின்னு சொல்லி திரு மூமு இஸ்மாயில் அவர்கள் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார். அவர் எழுதினதை அப்படியே நான் பதிவு பண்ணியிருக்கேன், அப்படியே நான் இந்த இடத்துல நிகழ்ச்சி. அதற்கு பிறகு பல சம்பவங்கள், பல சந்திப்புகள். அந்த சந்திப்பிலேயே பெரியவர் அவர்கள் ஒரு பழத்தை பிரசாதமாக எடுத்து கையில் கொடுக்குறார். அதற்கு பிறகு அவர் ஒரு இஸ்லாமியர், அவருடைய கொள்கைப்படி பல பிரசாதங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னும் பொழுது சந்தனத்தை தருகிறார். உங்களுக்கு சந்தனம் தோஷம் கிடையாது, சந்தனக்கூடு விழாவெல்லாம் நீங்கள் நிகழ்த்துவீர்கள் தானே, மற்றதை தந்தால் தான் அது வந்து உங்களை பொறுத்த மட்டும் வந்து தோஷமாகும், உங்கள் கருத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியதாக பல செய்திகள் உண்டு. அதாவது மாற்று மதத்தவர்கள், அவருக்கு எந்த லஜ்ஜையும் கிடையாது, ஒரு சன்னியாசியாக அவர் எப்படி அவர் வந்து நடந்து கொண்டார் அப்படிங்கிறதுக்கு அவர் வாழ்க்கையில் காண கிடைக்கிற ஒரு சம்பவம் இது இல்லையா. தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.